ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பயிற்சி தாள் 1 பார்க்க போகிறோம். தமிழ் வகுப்பு 7 க்வெஸ்டின் 1 அன்பு மரமும் ஊக்கிவிடும். இந்த பாடல் வரியில் ஊக்கி என்பதன் பொருள் டேஷ் ஆகும். விடை தூண்டுதல். 2 பின்வருவனவற்று சரியாக பிரிக்கப்படாத சொல்லை கண்டறிக. விடை வானொலி, வானம் பிளஸ் ஒலி. 3 பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றா தாரையும் இகழாது. இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்களை அதாவது எதிர்ச்சொல் கண்டறிக. விடை புகழாது இகழாது. புகழாது இகழாது என்பது எதிர்ச்சொல். 4 பின்வருவனவற்றுள் மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. விடை இன்பம் பொய்கிற வானொலியாம். இ ஆப்ஷன் இ. இது மேட்ச் பொறுத்துக. மலைக்கல்லன் என்பது புதின நூல். அவளும் அவளும் என்பது கதை பாடல் நூல். என் கதை என்பது வாழ்க்கை வரலாறு நூல். சங்கொலி என்பது கவிதை நூல். எங்கள் தமிழ் மொழி டேஷ் போன்றது விடைத்தேன். பின்வரும் பாடலடியில் விடுபட்ட சீர்களை எழுதுக. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். அறிவை தமிழன் என்பது விடைகள். சரியா தவறா என கூறுக. தமிழ் மொழி உலக மொழிகளில் தொன்மையானது. சரி. உண்மை இனிமை பழைமை உடையது. தவறு. அன்பையும் அறத்தையும் கூறுகிறது. சரி. காலச்சூழலுக்கு ஏற்ப என்றும் இளமையாக திகழ்கிறது. சரி. இதற்கு சரி. நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட காரணம் என்ன? விடை காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். பேச்சுத்தாள் 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பேச்சுத்தாளில் சந்திக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பயிற்சித்தாளெலாம் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். மற்ற சப்ஜெக்ட் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள். 7th ஸ்டாண்டர்டுக்கு. தேங்க்யூ.